ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2023 ஒரு மலையாளம் க்ரைம் டாக்குமெண்ட்ரி படமாக தமிழ் டப்பிங்லே ரீசெண்டாக வெளியான கரி அண்ட் சைனைட், த ஜாலி ஜோசப் கேஸ். இப்போ அந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். இந்த படம் கோழிக்கோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கூடத்தாயி அப்படிங்கிற ஒரு வில்லேஜில் நடந்த கொலை விளக்கு, அதை பற்றின சம்பவங்கள் தான் இந்த மொத்த கதை அப்படி தான் சொல்லணும். ஜாலி ஜோசப் அப்படின்னு சொல்லி ஒரு லேடி, இவங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்தவங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் ராய் தாமஸ் அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணுறாங்க இவங்க. இந்த ராய் தாமஸுக்கு ஒரு அழகான குடும்பம், ஒரு அப்பா அம்மா, ராய் தாமஸ் தான் மூத்த பையன், அதுக்கப்புறம் ஒரு பையன், ஒரு பொண்ணு அப்படின்னு அஞ்சு பேர் கொண்ட ஒரு குடும்பம் அது. பக்காவாக படித்த ஒரு குடும்பம் அது. அந்த குடும்பத்துக்கு அந்த சொசைட்டியில் அங்கே சுற்றி இருக்க மக்கள்கிட்ட பெரிய பேர், எல்லோரும் நல்லா படித்தவங்க, எல்லோரும் பெரிய பெரிய பொசிஷனில் இருக்காங்க அப்படின்னு. அந்த வீட்டுக்கு தான் வாக்கப்பட்டு நம்ம ஜாலி ஜோசப் போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் இருக்க நபர்கள் எல்லாரும் எப்படி படித்தவங்க, எந்த மாதிரி ஆளுங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுக்கு தெரிய வருது. ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளேயே தான் இருக்காங்க, ஒரு பெரிய வீடு கூடத்தாயிங்கிற கிராமத்தில், அங்கே தான் இருக்கிறாங்க தன்னுடைய கணவனோட. ஆக்சுவலி நம்ம ஜாலி ஜோசஃபுடைய மாமனார் மாமியார் ரெண்டு பேர் இருக்காங்கல்ல, மாமனார் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிறவர், மாமியாரை பொறுத்தளவுக்கு அவங்க டீச்சராக இருக்கிறவங்க. ஸோ அப்படி ஒரு குடும்பத்துக்கு போயிட்டு எல்லாரும் பயங்கரமாக படித்தவங்களாம் நல்ல நல்ல பொசிஷனில் இருக்காங்க அப்படிங்கிறனாலேயே நம்ம ஜாலி ஜோசஃபை பொறுத்தளவுக்கு அக்கம் பக்கத்து வீட்டார்கிட்ட பேசும்போதே தான் வந்து ஒரு எம்காம் முடித்த ஒரு கிராஜுவேட்டு அப்படின்னு தான் இவங்க சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, இவங்க காலேஜ் ஃபஸ்ட் இயர் ட்ராப் அவுட்டு. ஆனால் ஒரு எம்காம் படித்த பொண்ணு, இது பத்தாததுக்கு இந்த எம்காம் படித்த பொண்ணு பொண்ணு பொண்ணுன்னு ரம்மு ரம்முன்னு அழுத்தி எழுத்தி சொன்னதுனாலேயே பின்னாடி இதுவே ஒரு பிரச்சனையாக இவங்களுக்கு வந்து முடியுது. நல்லா படிச்சிருக்கியம்மா, நீ ஏன் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கணும், அதான் வீட்டில் எல்லா பையிலும் வந்து வேலைக்கு போயிடுறேன், நீ இப்போ சாப்பிட்டு எல்லாம் நல்ல ஒரு ஜாப் ஏதாவது பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர் மாமியார்கிட்டேருந்து வர ஆரம்பிக்குது. இங்கே தான் ஆரம்பிக்குது சம்பவம். இதுக்கப்புறம் உண்மையாக அடுக்கடுக்காக 14 6 கொலைகள் எதுக்காக இவங்க பண்ணாங்க, உண்மையாக இவங்க மட்டும்தான் பண்ணாங்களா, இது எல்லாத்தையும் பற்றி டீல் பண்ணக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் தான் இது. இதை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இதனுடைய இயக்குனரான கிறிஸ்டோ டாமி இந்த கதையை ஃபைனலாக கொண்டு வந்த விதம், எடிட்டிங் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்லையும், இது என்னதான் ஒரு டாக்கு ட்ராமா அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டால் கூட ரொம்ப சுவாரஸ்யமாக ஒரு க்ரைம் த்ரில்லர் மாதிரி பரபரப்பாக அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. எக்ஸாக்டாக அந்த டைமில் 2002-2004 ஒரு ஒரு இறப்பு நடக்கும்போது என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்ததோ அதை அப்படியே அதனுடைய ஃபோட்டோஸு, ரியல் வீடியோ ஃபுட்டேஜஸ் அப்படி அப்படிங்கிறதையும் பல இடங்களில் இவங்க வந்து வச்சுருக்காங்க. இவங்களாக ரீக்ரியேட் பண்ணி சித்தரித்த சம்பவங்களையும் தனியாக ஒரு பக்கம் வீடியோவை வச்சு தான் ஒரு படமாக பண்ணியிருக்காங்க. பட் டு பி வெரி ஃப்ராங்க், உண்மையாக எங்கேயும் போர் அடிக்கலை, நீட்டாக டீசெண்டான ஒரு ஒரு ட்ராமா டெஃபினட்டாக நீங்கள் பார்க்கலாம். அந்தளவுக்கு ஒரு ஒரு நல்ல டாக்குமெண்ட்ரி ட்ராமாவாகத்தான் இது பட்டது. ஆனால் திருப்பியும் சொல்கிறேன், இது டாக்குமெண்ட்ரினா கூட பரபரப்பாக ஒரு க்ரைம் த்ரில்லர் மாதிரி தான் இவங்க கன்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இதில் ஆர்டிஸ்ட்டு அப்படிங்கிறது யாரும் கிடையாது, எல்லாருமே உள்ளே இருக்கக்கூடிய ரியல் லைஃப் கேரக்டர்ஸு, அவங்கள வச்சே தான் மொத்த கதைக்களமும் நகருது. இன்னொரு பக்கம் இந்த கதை சொல்லப்பட்டதே யாருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னா, நம்ம ஜாலி ஜோசப் வந்து வாக்கப்பட்டு போன வீடு இருக்கு இல்லையா, யார் நம்ம ராய் தாமஸை கல்யாணம் பண்ணிட்டு போனாங்க, அந்த ராய்க்கு ஒரு தம்பியும் தங்கச்சியும் இருக்காங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த தங்கச்சியுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இந்த மொத்த கதையுமே சொல்லப்படுது. இதை தாண்டி எதையுமே நான் இங்கே சொல்ல விரும்பலை, நீங்கள் பாருங்கள், ஒரு சுவாரஸ்யமான ஒரு படம் இது. என்கிட்ட கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பார்க்கலாம். அடல்காரண்டை பொறுத்தளவுக்கு இதில் எந்த ஒரு விஷயமே கிடையாது, தாராளமாக ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இது. ஆனால் இது முதல் குழந்தைங்களுக்கு தேவையா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. மற்றபடி நம்ம சைட்லேருந்து ஒரு ஹைலி ரெக்கமெண்டட், அந்தளவுக்கு நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். இது தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது இந்த படம். ஸோ பார்க்கணும் அப்படிங்கிறவங்க டெஃபினட்டாக பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.